ஹே ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு தி சேனல். இப்போ எழுதி பார்க்க போகிறோன்னா XEC eCash இந்த காயினோட ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன் அண்ட் யூஸ் கேசஸ் இது எல்லாத்தையும் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய மார்க்கெட் ரேட்ஸ் அப்புறம் கிரிப்டோ பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம், உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த இகேஷோட ப்ரைஸ் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மினே சொல்லலாம். கிட்டத்தட்ட நம்ம INR படி இது வந்து ஒரு 2 பைசா 2 இல்லைனா வந்து 1.01 8, ஸோ 1.5 பைசா கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டுருக்கு. வெறும் ஃபியூ டேஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக க்ரோத்து நீங்களே பார்க்கலாம். ஃபாஸ்ட் 1 மந்தோட பர்சன்டேஜ் அப்பு பார்க்குறீங்க, 522% கிட்ட பார்த்தீங்கன்னா அப்பா இருக்குது. அண்ட் இது வந்து பைனான்ஸில் லிஸ்ட் ஆனக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமான பம்புன்னு கூட சொல்லலாம். இந்த XEC காயினு ஒரு ரெவல்யூஷனரி நியூ மணி ஃப்ரம் த கிரியேட்டர்ஸ் ஆஃப் பிட்காயின் கேஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு புரட்சிகரமான புதிய மணி அப்படின்றாங்க. லைக் வந்து பிட்காயின் கேஷ் எப்படியோ, ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இகேஷ்னு ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் அவங்களோட வெப்சைட்டில் நீங்கள் ஏன் இகேஷ்க்கு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையவே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. லைக் வந்து இவங்க வந்து அவலன்சியோட பிளாட்ஃபார்ம் அந்த பிளாக் செயினில் செக்யூரிட்டிக்காக எடுத்துகிட்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. தென் ஸ்டேக்கிங் டீசென்ட்ரலைஸ்டு கவர்னன்ஸ் பை இன்சென்டிவைஸ்டு ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஸ்டேக்கிங்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இ டோக்கன்ஸ்னு ஒன்று, இந்த இ டோக்கன்ஸில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவங்களோட ரோட் மேப்னே சொல்லலாம். ஏன்னா அவங்க ரோட் மேப்பில் எல்லாமே செம்மையாக கொடுத்துருக்காங்க என்னென்ன பண்ண போகிறதா. ஃபர்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கேலிங் என்னென்னா எனேபிள் இகேஷ் டு ஸ்கேல் ஃப்ரம் 100 டிரான்சாக்ஷன் பை செகண்ட்லேருந்து டு ஓவர் நியர்லி 50 லேக் டிரான்சாக்ஷன் கிட்ட பார்த்தீங்கன்னா பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஒரு 50 லேக் வரையும். தென் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இப்போதைக்கு அச்சீவ் பண்ணியிருக்காங்க, இந்த கெனானிக்கல் டிரான்சாக்ஷன் ஆர்டரிங், அதுக்கப்புறம் சிஹார் சிக்னேச்சர், ஸோ இதெல்லாம் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து அப்படியே இதெல்லாம் பண்ண போகிறதா வந்து கொடுத்துருக்காங்க. இதோட முக்கியமான யூசபிலிட்டினா கேஷ் ஆடர் அப்படின்னா வந்து ஈஸியர் அண்டு சேஃபர் டு யூஸ், நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது யூஸ் பண்ணுறதுக்கு, அந்த சேஃபாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னமும் இதில் நிறைய இருக்குது கன்வீனியன்ட் யூனிட்ஸ் அப்படின்னு. நான் வேணால் இவங்களோட வெப்சைட்டை ஃபுல்லாக கொடுக்குறேன், நீங்களே பாருங்கள் இதோட யூசபிலிட்டி எவ்வளோ இருக்குன்னு. அண்ட் இப்போ கூட இதோட ப்ரைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பம்ப் ஆகிட்டுருக்கு, நியர்லி வந்து 40% கிட்ட இப்போ மட்டுமே பம்ப் ஆகுது. ஸோ சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 2 பைசாலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இது பைனான்ஸில் பியூஎஸ்டி பேரில் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி பேர்லையும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப லோ ப்ரைஸ் ஒரு காயின்னே சொல்லலாம். பைனான்ஸில் ஆஃப்டர் வின் காயின்க்கு அப்புறம் லோ ப்ரைஸ்னால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த XEC தான். ஸோ முடிஞ்சவரை வந்து லாங் டேர்ம்காக இந்த XEC வாங்கிக்கோங்க, ஏன்னா நிறைய ஹோல்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்காங்க இந்த XEC. ட்ரேடிங்கும் பார்த்தீங்கன்னா டெய்லி பயங்கரமாக நடந்துட்டுருக்கு. அண்ட் இதோட கிரிப்டோ ரேங்க்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 202க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்திருக்கு. ஷார்ட் டேர்மில் ரேப்பிடான க்ரோத்னே சொல்லலாம். அண்ட் இவங்களோட சர்க்குலேட்டிங் சப்ளை இப்போ எவ்வளோ இருக்குன்னா 18.83 trillion இருக்குது. அண்ட் இதோட மார்க்கெட் கேப் $5 billion கிட்டே இப்போ வந்திருக்கு. அண்ட் 24 hoursும் பாருங்கள் கிட்டத்தட்ட $600 million கிட்ட இது வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த இகேஷு பைனான்ஸில் வரப்போ நிறைய கம்மியாக வாங்கினவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக ப்ராஃபிட்னே சொல்லலாம் இப்போது. ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. சூன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பைசா போயிட்டு அப்படியே வந்து ஒரு லாங் டேர்மில் ஒரு 1 ருபி ரீச் ஆகிற பொட்டன்ஷியலும் பார்த்தீங்கன்னா இந்த இகேஷ்க்கு இருக்குது. நீங்கள் ஒரு 10 BUSD இல்லைனா 10 USDக்கு பை பண்ணாவே நியர்லி வந்து 36,000 காயின்ஸ் கிட்ட தராங்க. ஸோ இதை பை பண்ணிவிட்டு அப்படியே லாங் டேர்ம்காக ஹோல்ட் பண்ணுங்கள், ஏன்னா நல்ல ரொம்ப நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும். ஈவன் பைனான்ஸில் இப்போது டாப் கெய்னர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த XEC இருக்குது. ஸோ பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டாக அவ்வளோ பேர் வாங்கிட்டே இருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் ரீசெண்டாக வந்த இந்த இகேஷோட டீட்டெயில்ஸ். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட சப்போர்ட்க்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.